வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கத்திரிக்காய், இந்த மாதிரி நாலா கீரை எடுத்துக்கோங்க. இப்படி நடுவில் இந்த காம்போடையே போடுங்க. அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நில நிலம் அரைஞ்சது, தேங்காய் ஒரு கையளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி நீல நிலம் அரைஞ்சது, உப்பு தேவையான அளவு, கடுகு ஒரு ஆறு பல், பூண்டு கொஞ்சமாக, இஞ்சி அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், வெந்தயம் ரெண்டு வரமிளகாய், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அடுத்து ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா வணக்கி எடுத்துடலாம். வந்துட்டு இப்போ கத்திரிக்காயில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால ஆயில் ஜாஸ்தியாக தேவைப்படும். கத்திரிக்காய் இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வேறு ஒரு பேனில் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க சீரகமும் சோம்பு போட்டுடலாம். அடுத்ததான் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு, நம்ம வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதில் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா மசால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி ஆற வச்சு அரைச்செடுத்துடலாம். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் வறுத்தோம் பாருங்கள், அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருக்க வெந்தயமும் வரமிளகாவும் போட்டுடலாம். அடுத்ததாக வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு, இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் போட்டுடலாம். மசால் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே அடைச்சி வைங்க. தண்ணியெலாம் இப்போ ஊற்ற வேண்டாம், ரெண்டு நிமிஷம் அப்படியே அடைச்சி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் அப்படியே தனியாக மிதந்து நிற்கிது, தெரியுதா? இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டியாக இருக்கணும் குழம்பு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம்.
அடைச்சி வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் இதில் போட்டுடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் அடைச்சி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடும். இப்போ பாருங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இன்னும் தண்ணியாக விடணும், தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமே தண்ணி சேர்த்துருக்கணும். ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.